அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் ப்ரொடியூசர் வடிவேலு. இன்று ஒரு தகவலுக்காக, ஸோ யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேனாவே நம்ம 90s நினைவலைகளை தான் பகிர்ந்துக்குவோம். ஸோ இப்போவும் நான் சின்ன வயசில் இருந்தப்போ நடந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ பதிவிட போகிறோம். ஸோ எல்லாருமே நமக்கு வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான நண்பர்கள் இருப்பாங்க. ஒன்று ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸ். இன்னொன்று தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு தெரு இருக்காங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற மேக்ஸிமம் நம்ம ஏஜை விட ஒரு 2-3 இயர்ஸ் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக தான் நம்ம என்ன செய்வோம், விளையாடுவோம். ஸோ நாங்களும் அப்படி தான். என் அண்ணா வயசு இருக்கிற இன்னும் 2-3 பேர், எங்களுக்கு சீனியர், ஒரு வருஷம் சீனியர், எங்களை விட ஒரு வருஷம் 2 வருஷம் ஜூனியர், இப்படி எல்லாருமே டுகெதராக ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து விளையாடுவோம். அப்போ நாங்கள் யூஸ்வலாக கிராமத்தில், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல, கோட்டி செண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலு ஒரு குச்சி, அதை வந்து வச்சுட்டு டீம் ரெண்டு இதுவாக பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தராக விளையாடுவாங்க. முதல்ல ஒரு அந்த ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதால் நம்ம பால் வந்து உருட்டுவாங்க. அந்த ஸ்டிக் மேலே பட்டுச்சான்னா அவுட்டு, அப்படி படலைன்னா நம்ம அந்த பாலை தூக்கி போட்டு ஒரு அடி அடிப்போம். அந்த பால் தூரமாக போயிட்டு விழும். அது எங்கே விழுதோ நம்ம அடித்த இடத்துலேருந்து அது ஒரு 50, 20 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அடிக்கிற அந்த குச்சியால் அதை கவுண்ட் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ இருக்கும். சில டைம் வந்து தோராயமாக சொல்கிற அந்த ஒரு மதிப்பு வந்து சரியாக இல்லைன்னா அளப்பாங்க, அந்த குச்சியால் அளந்து செல்லுவாங்க. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது மேக்ஸிமம் டைம் கரெக்டாக இருக்கும். 20னா 20, 21, 22 அப்படின்னு வரும். ஒரு 50னா 50, 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது அளந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்படி தான் நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் தோராய மதிப்பிடுதல் அப்படின்றது அப்போவே நம்ம விளையாட்டில் கற்றுக்கணும். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு நினைவு வரும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தெருவில் பெரியவங்க வயசானவங்க வந்துக்கின்னு போயின்னு இருப்பாங்க. அவங்க எப்போவுமே சில பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏண்டா உங்களுக்கு விளையாட இந்த தெருவு தானடா கிடச்சிது, போயிட்டு வந்து மோட்டில் விளையாட வேண்டியதானே. மோடுன்னா அந்த வயல் வெளிகள், ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு விளையாட வேண்டியதானே அப்படின்னு கத்துவாங்க. சில டைம் என்ன பண்ணுவோம், வேணும்னே வந்து அந்த நம்மளை யார் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்களோ அந்த பெரியவங்க மேலே படுற மாதிரி ரெண்டு டீம்மே, ஆப்போசிட் டீம் விளையாடுற டீம் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி வேணும்னே அவங்க மேலே அடிப்பாங்க. அது மாதிரி பால் வந்து வீட்டு உள்ளே போயிடும். ஸோ தூக்கி அடிக்கிறப்போ ஓட்டு மேலே விழுந்து வீடு உள்ளே போயிடும். ஸோ இங்கே சென்னையில் சிட்டியில் இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் உள்ளே போனோன்னாவே பெல் அடிக்கணும், கூப்பிடணும், அவங்க யார் என்னென்னு என்கொயர் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளவே சேர்ப்பாங்க. ஆனால் வில்லேஜில் அப்படி இல்லை, எந்த வீடுனாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீட்டோட பிகினிங் அந்த டோர் தொடக்கத்துலேருந்து பின்னாடி புழக்கடைன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம இஷ்டட்டும் ஓடிட்டே இருக்கலாம். யாரும் டே யார்றாது யார்றாது ஏன் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நம்ம மட்டுக்கு போவோம், பால் எடுத்துகிட்டும் வந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு சுதந்திரம் எப்பவும் வீடு திறந்தே தான் இருக்கும். இந்த கதவு மூடிட்டு ரூம் மூடிட்டுலாம் இருக்கவே மாட்டாங்க வில்லேஜில். அந்த பால் விழுந்துதானா நம்ம பாட்டுக்கு ஒரு வீட்டு உள்ளே போயிட்டு அது எங்கே விழுந்ததோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துகிட்டே இருப்போம். சில டைம் அந்த வீட்டில் இருக்கிற அம்மாங்க அண்ணனுங்க அப்பாங்க யாராவது இருந்தால் அதை தூக்கி இந்தாங்கடான்னு தூக்கி போடுவாங்க. சில டைம் அதை தூக்கி வச்சுட்டு பால் வரலன்னுவாங்க, இல்லை இங்கே தான் விழுந்ததுன்னு நாங்கள் சண்டை போட்டு இது பண்ணுவோம். அப்போ அந்த வீட்டு அம்மா சொல்லுவாங்க, ஏங்க பசங்க ஏதோ விளையாடுறாங்க, பாலை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் இனிமேல் இந்த பக்கம் வந்தால் அவ்வளோதான்னு ஒரு செல்லமாக கோவப்பட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஸோ இந்த மாதிரி விளையாடின அந்த அனுபவங்கள் இன்றைய தலைமுறைக்கு கண்டிப்பாக அந்த கோட்டி செண்டுன்றது தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த பால் செய்கிறது கூட ஒரு டிஃப்ரெண்ட் இதுவுங்க, கல் இல்லை கோழி வச்சு நூலால் அப்படியே சுற்றி சுற்றி பால் ஷேப்புக்கு கொண்டு வருவோம். அதை கொண்டு வந்துட்டு அந்த மைதா மாவு அதாவது கம்மு இல்லைன்னா வந்து கூழ் அதை பிடிச்சி அதை அதை தொட்டு உருட்டினா ஒரு ஸ்ட்ராங்காக மாறிடும். அதை வச்சு தான் விளையாடுவோம். தண்ணியில் பட்டால் அடுத்த பால் எடுத்துக்கிறது. ஸோ அந்த நினைவு இருக்குங்களே, என்றைக்கும் என்ன தான் ஸ்டேடியத்தில் போய் கிரிக்கெட் விளையாடினாலோ இல்லை நம்ம எந்த மாதிரியான கேம், இன்றைக்கி சிட்டியில் ஒரு கேம் விளையாடுறதுக்கே காசு கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு. ஸோ நாங்கள் அந்த வில்லேஜில் விளையாடின இந்த கேம்லாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்ப வராது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஞாபகம் வருதா அந்த கோட்டி செண்டு அப்படின்ற அந்த விளையாட்டு, பந்து குச்சி அதை வச்சு விளையாடின அந்த விளையாட்டு?
ஸோ நீங்கள் உங்கள் நினைவலோடு அதை யோசிச்சுடுங்க. பார்ப்போம் வேற ஒரு நல்ல நினைவலைகளோடு நாளைக்கு. அந்த கோட்டி செண்டு விளையாட்டு ஒரு ட்ரையலுக்காக இங்கே இப்போ அட் ப்ரெசண்ட்டில் நான் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். கட்டாயம் இதுதான் கோட்டி செண்டு. எங்கள் ஊர் வழக்கில் இதை கோட்டி செண்டுன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஏரியாவில் அது எந்த பேருன்னு எனக்கு தெரியல. ஸோ முதல்ல பாலை தட்டி விட்டுட்டேன், இப்போ பால் போடுறாரு, அந்த குச்சி மேலே படலை. ஸோ அந்த பால் எடுத்து இப்போ நான் அடிக்க போகிறேன். ஸோ இந்த பால் வந்து குச்சி மேலே பட்டால் அவுட்டு, இப்போ படலைன்றதால நான் அடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி அடிக்கிறேன், இது அவ்வளோ தூரம் போச்சு இல்லையா, அது எங்கே போய் விழுதோ நான் அடித்து எடுத்து அந்த இடத்துக்கு ரன் சொல்லுவோம். இது தாங்க கோட்டி செண்டு. பிடிச்சிருக்குங்களா?